அநேகமாக அடுத்த வருடம் முதல் இது அமலுக்கு வரும் என்ற அந்த நம்பிக்கை மக்கள் இருக்கின்றது. இந்த சீர்திருத்தத்தின் ஊடாக இப்பொழுது சாதாரண தர பரீட்சை ஆண்டு 11 இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை நாங்கள் ஆண்டு 10 நடத்துவதற்கும், உயர்தர பரீட்சை ஆண்டு 13 இடம்பெறுகின்றது தற்போது, அதனை நாங்கள் ஆண்டு 12 நடத்துவதற்கும் தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த மாணவர்களை நாங்கள் ஒரு வருடத்தில் இந்த பரீட்சை உயர்தர விசேஷமாக உயர்தர பரீட்சை நாங்கள் ஒரு வருடத்தில் குறைப்பதன் காரணம் என்னவெனில், அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு நுழையும் போது அனுமதி பெறும்போது இப்பொழுது பெறுபவர்களை விட 1 குறைந்தவளாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே இருந்து வெளியேறும் போதும் கூட தற்போது வெளியேறுவதை விட 1 குறைந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எம்மை விட எதிர்வரும் காலங்களிலே மாணவர்களுக்கு, எதிர்வரும் பரம்பரையினருக்கு 1 இன்னும் அதிகமாக இருக்கும் தங்களது வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வதற்கு. அதே நேரத்தில் இப்பொழுது ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டு 1 to 13 வரை பாடசாலையில் இருக்கின்றது. இங்கே 1 நாங்கள் குறைப்பதனூடாக அவர்களின் பாடசாலை கால எல்லை 12 மாத்திரமே இருக்கப் போவதில்லை. ஏனெனில் நாங்கள் இப்பொழுது தரம் 1 முன்பதாக ப்ரீ கிரேட் என்ற ஒரு புதிய வகுப்பை நாங்கள் அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம். இந்த ப்ரீ கிரேட் வகுப்பிற்கு 4 வயதை பூர்த்தியடைந்த பிள்ளைகள் அதிலே உள்வாங்கப்படுவார்கள். ஆகவே அவர்களின் அந்த பாடசாலை கால எல்லை 13 தொடர்ந்து இருக்கும். ஆனால் 4 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இனிமேல் பாடசாலைக்குள் உள்வாங்கப்படுவார்கள்.